வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் சூழல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து குழாய்கள் மூலம் சென்னைக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் போதிய பருவமழை இல்லாத காரணத்தாலும் காவிரியில் நீர்த்திறப்பு இல்லை என்பதாலும் வீராணம் ஏரியில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்தது. இதனால் சென்னைக்கு வழங்கப்பட்டு வந்த சராசரி நீர் திறப்பு வினாடிக்கு 75 கன அடிகளில் இருந்து 9 கன அடியாக குறைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏரியில் நீர் இருப்பு மேலும் குறைந்ததால் சென்னைக்கு திறக்கப்படும் தண்ணீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கிருஷ்ணா நதி நீரின் வரத்து குறைந்து உள்ளதால் சென்னைக்கு பல பகுதிகளில் இருந்து வழங்கப்படும் நீரின் அளவு குறைந்து இதனைத் தொடர்ந்து நிலத்தடி நீரும் குறைந்து வரும் நிலையில் சென்னை உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் பெரும் குடிநீர் பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பசி பட்டினி எல்லாம் வந்து ரொம்ப வாடி வறுமையில் வாடிட்டு இருக்காங்க. இப்போ எங்க பகுதிக்கு தண்ணியே இல்லை. இப்போ வந்து தண்ணி நிறுத்தினால அங்கே சென்னையில் உள்ள மக்களுக்கும் குடிநீர் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது.